ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நாம இந்த இடத்துல எதை பத்தி பேச போறோம்னா, நீங்க வந்து ராட்சசன் படம் பார்த்திருப்பீங்க, ஆனா அது வந்து படம். இந்த உலகத்தில் வந்து தி ரியல் ராட்சசன் இன் தி வேர்ல்டுன்னு கேட்டால் யார் சொல்லுவாங்கன்னா, டொனால்டு என்ரி காஸ்கின்ன்றதா சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து கொலை பண்ணிருக்காரு, அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து ரேப்பும் பண்ணியிருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 110 மேலே வந்து கொலை பண்ணியிருக்காரு, ஆனால் அதில் வந்து 15 கொலைக்கு தான் வந்து இவருக்கு தண்டனையை கொடுத்துருக்காங்க. இவர் வந்து கொலை பண்ண பணத்தை வந்து அப்படி என்ன தான் பண்ணுவார்னா, வெட்டி சமைச்சு சாப்பிடுவாராம். இந்த அளவுக்கெல்லாம் பயங்கரம் வந்து கொடுமை பண்ணியிருக்காரு பணத்தை. இந்த வழியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தி ரியல் ராட்சசன் இன் தி வேர்ல்டு யாருன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். வாங்க கலப்பலாம். டொனால்டு என்ரி வந்து எப்போ பிறந்தார்னா, 13 மார்ச் 1933 வந்து சவுத் கெரோலினாவில் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து பிறக்கிறாரு. இவருக்கு நிக்னேம் வந்து பிவின்னு சொல்லுவாங்க, PEEWEEன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து எப்படின்னா, கல்யாணமே ஆகாத அம்மாவுக்கு வந்து பிறந்ததுனால வந்து இவரோட சொந்தக்காரங்க எல்லாமே வந்து இவரை வந்து பயங்கரமாக வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. சொந்தக்காரங்கன்னா அப்படி தான் வேறு எதுவும் பண்ண முடியாது. இவருக்கு வந்து 1 வயசு இருக்கிறப்போ வந்து இந்த கெரோசின் குடிச்சதுனால வந்து 3 வயசு வரைக்குமே வந்து இவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு. அப்போ வந்து சின்ன வயசுல வந்து பயங்கரமாக வந்து கஷ்டம் கூட பட்டிருக்காரு. இவருக்கு வந்து 13 வயசு இருக்கிறப்போ வந்து கொல்லன்னு சொல்லி பண்ணதுனால வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து போகிறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து இப்போ 13 வயசு தான் ஆகுது, அதனால வந்து அங்கே வந்து போடுறாங்க. இவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறப்பே வந்து இவரோட கிளாஸ்மேட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு இந்த டொனால்டு என்ரியை வந்து செக்ஷுவலாக வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து காம்பவுண்ட் டிகிரி வெளியில் ஓடிருக்காரு. வெளியில் ஓடின உடனே ஒரு பொண்ணை வந்து பார்த்து மேரேஜும் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணை சொல்லியிருக்காரு, நான் சரி நான் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு 18 வயசில் நான் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியே போயிருக்காரு. தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அந்த ஜெயிலே வந்து பயங்கரம் வந்து கொடுமை பண்ணியிருக்காரு. டொனால்டு என்ரி வந்து பயங்கரம் வந்து கொடுமையை பண்ணியிருக்காங்க. அந்த தண்டனையெல்லாம் முடிச்சுட்டு 18 வயசு ஆனவுடனே அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியிலும் வராரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு வந்து இவர் வந்து திட்டிகிட்டே இருக்கு, நீனடா நீ அந்த அது பண்ணியிருந்தாடா நீ ஜெயிலுக்கு போனேன், நீ வந்து இது பண்ணியிருந்தாடா நீ ஜெயிலில் போனேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக வந்து இவர் வந்து கலாச்சிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் இருந்த ஒரு கோடால் எடுத்து ஒரே ஒரு போட்டிருக்காரு. அப்பே அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்கு. அதுக்கப்புறமும் இவர் வந்து அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஜெயிலில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஜெயிலில் வந்து கொஞ்ச நாள் வந்து இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, 1955 ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. எஸ்கேப் ஆனவொன்னே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, திருட ஆரம்பிச்சிருக்காரு. திருடின பொருளை வாங்கி கொஞ்ச நாள் வச்சு அதுக்கப்புறம் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, கஞ்சா செடியை வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு 12 வயசு பொண்ணை வந்து ரேப்பும் பண்ணியிருக்காரு. அப்புறம் 1969 வந்து இவர் வந்து போயிட்டு இருக்கிறப்ப வந்து காரில் போட்டுக்கிறப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட்டு கேட்குது. அந்த பொண்ணு லிஃப்ட்டு கொடுத்துட்டு அந்த காரில் போய்கிட்டு இருக்கப்பே வந்து அந்த பொண்ணை வந்து கொடுமை பண்ணி சாவழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுக்காருன்னா, சரி லிஃப்ட் கேட்க வரவங்களே போட்டு தள்ளிலாம்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்குறவங்க எல்லாருமே வந்து காருக்குள்ளே ஏற்றி அடிச்சே சாவடிச்சிருக்காரு. கார்ல லிஃப்ட் கேட்டு வராங்கள எந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணி சாவடிப்பார்னா, கார்ல போய்கிட்டு இருக்கப்பே வந்து கத்தி எடுத்து அவங்களை வந்து குத்தி 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 சித்திரவதை பண்ணி சாவடிப்பாராம். இன்னும் சில பேர் வந்து ஆக்சிஜனே இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்கள வந்து அங்கேயே வந்து தவிக்க விட்டு சாவடிப்பாராம். அவங்களோட மூச்சு நிக்கிற வரைக்கும் அடிச்சே சாவடிப்பாராம். 1970 வந்து இவரோட சிஸ்டர் அண்ட் சிஸ்டரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து அடிச்சும் சாவடிச்சிருக்காரு. இன்னும் சில பேரை வந்து தண்ணியில வாட்டர்ல முழுகடிச்சு சாவடிச்சிருக்காரு. அவங்க செத்து போனவங்களால என்ன பண்ணுவார்னா, ஒரு தடவை அவரே வந்து அந்த பணத்தை வந்து வெட்டி சமைச்சு சாப்பிடுவாராம். 1975 வந்து என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து மாட்டிக்கிறாரு. இவர் வந்து எப்படிதான் மாட்டினாருன்னா, இவர் கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து காட்டி கொடுத்துறாரு. அப்போ காட்டி கொடுத்ததுனால வந்து அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காருன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி இந்த டொனால்டு என்ரியை வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்டும் பண்றாங்க. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணவன வந்து விசாரிச்சப்போ வந்து இவர் வந்து சொன்னது வந்து நான் 100 கொலைக்கு மேலே பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒத்துக்கினாரு. ஆனாலுமே வந்து அந்த 15 கொலைக்கு தான் வந்து எவிடன்ஸ் கிடச்சிருந்தால வந்து இவருக்கு வந்து அந்த 15 கொலைக்கு சொன்னப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் சேரை வச்சு சாவடிக்கு சொல்லி பனிஷ்மெண்ட் தராங்க. எப்படின்னா 1991 வந்து பனிஷ்மெண்ட் தராங்க. இவர் வந்து அந்த எலக்ட்ரிக் சேரை உட்கார வச்சிருக்கப்போ வந்து அவர் வந்து தைரியமாக சொல்கிறாரு, என்னோட வக்கீல இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் வயலோட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உனக்கே இவ்வளோ இருக்கிறப்ப எங்களுக்கு எவ்வளோல இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ இந்த எலக்ட்ரிக் சேரில் உட்காரல, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் சேரில் உட்காரச்சு அங்கே வந்து ஷாக் வச்சு அவரை வந்து சாவடிச்சிருக்காங்க. அவருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருந்ததோ சொல்லி சொல்கிறாங்க. எப்பயுமே ஆகட்டும், நம்மளுக்குள்ளே எந்த ஒரு பெயின் இருந்துச்சுன்னா, பெயின் இருக்குது பெயின் இருக்குது பெயின் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டே இருந்தால் தான் நம்மளுக்குள்ளே பெயின் இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ளே பெயின் இல்லை பெயின் இல்லை பெயின் இல்லைன்னு நினச்சா நம்மளுக்குள்ளே பெயின் இல்லாத மாதிரி தெரியும்.
என்னடா எஸ்ஜே சொல்ற மாதிரியே பேசுற, வந்தா பேசினா போனா ரிப்பீட், வந்தா பேசினா போனா ரிப்பீட், வந்தா பேசினா போனா ரிப்பீட். ஐயோ, இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐத்தி ஆல் ஆப் பண்ணி விடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம போட்ட பிரச்சனைகளும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். எம்டிஏ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கண்டென்ட் பத்தி வீடியோனாலும் கீழே போய் கமெண்ட் செக்ஷனை போய் லீவ் பண்ணுங்க. நாளைக்குனா அந்த வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். பை காய்ஸ்.